வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து வாழைத்தண்டு திரி வச்சு விளக்கேற்றுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். நான் வாழைத்தண்டு சமைச்சிட்டு அப்போ வந்து நமக்கு அந்த திரி கிடைக்கும் பாருங்கள். அது வந்து நாரை வந்து நல்லா தனித்தனியாக இருக்கும் அந்த நாரெல்லாம். இதை வந்து நான் வந்து நல்லா காய வச்சுட்டேன். சீக்கிரம் காஞ்சிரும், நம்ம நயலுணத்துலவே காய வச்சிடலாம். காய வச்சு வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம விளக்கேற்றின நம்ம குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வரவழைக்கிறது, குலதெய்வம் நம்ம வீட்டில் இருக்கும் அப்படின்றதுக்காக வாழைத்தண்டு திரி ஏற்றுவாங்க. நான் வந்து இதை திரியாக திரித்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது வெறும் வாழைத்தண்டு. நீங்கள் வந்து இந்த வாழைத்தண்டையே வந்து நீங்கள் திரி போட்டு விளக்கேற்றலாம். அப்படி இல்லைன்னா நான் இந்த பஞ்சு வச்சுருக்கேன், இந்த பஞ்சோடு சேர்த்து இந்த திரியை திரித்து வச்சுருக்கேன். இதுக்குள்ளே வச்சு நம்ம திரிச்சிட்டோம்னா பஞ்சு திரி எரியற மாதிரி அதுவும் சேர்ந்து எரியும். நம்ம இதை வந்து விளக்கேற்று நெய்யோ இல்லை நல்லெண்ணெயோ போட்டு நம்ம விளக்கேற்றலாம். நீங்கள் வேணும்னா இது இதுவும் எரியும், இதுவும் வெறும் திரி போட்டாலும் எரியும். நம்ம வந்து பஞ்சும் சேர்த்து பண்ணும்போது இன்னும் நல்லா எரியும். பண்ணி நம்ம நெய் எண்ணெய் போட்டு நம்ம குலதெய்வத்துக்கு வேண்டிட்டோம்னா நல்லது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.